வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசி ராசிபுரம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 22/7/2023 ஜூலை மாதம் சனிக்கிழமை, ஸ்ரீ சோபகிருத வருடம் ஆடி மாதம் 6ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தி பூரம் நட்சத்திரம், இன்றைக்கு ஆடிப்பூரம், திருவிழிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் பெருந்தேரிலே பவனி. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நள்ளேரம் காலை 7:45-8:45 வரை, சனிக்கிழமை ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கு கீழ்நோக்கு நாளாக இருக்கிறது. சந்திராஷ்டமியாக இருக்கிற அவிட்டம் மற்றும் சதி நட்சத்திரர்களுக்கு ராசிப்பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தொழிலாளம் தப்பித்துக் கொண்டு சமாளித்துக் கொள்வீர்கள். புதிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். காலை புடுதல் மாலை புடி வரமுனைப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷப ராசினிகளே, உடல்நலத்திலே அதி அக்கறையுடைய நாளாக இருக்கிறது. கண் சூடு, நாக்கு கொப்பளம் போன்ற பிரச்சனை ஏற்படலாம். உடல் சூடு போன்ற பிரச்சனை ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். தேவை உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். காரிய ஆக்கங்கள் சிறப்பாக அமைக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மனம் போனவுக்கே செய்ய வேண்டாம். சில காரியங்களை யோசித்து செயல்பட்டதினால், புதிய திட்டங்களை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான மிதுனம் ராசினிகளே, உங்கள் நற்செயல்கள் பாராட்டப்படும், நன்மைகள் வரும். வெளியூர் காரியங்கள் சிறப்பாக செய்யலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கால வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வண்டி வாகன சட்டங்களை மதித்து நடந்து கொள்ளவும். வண்டி வாகனத்தில் நிதானம் தேவை. அன்பான கடகம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மறைமு எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது. மறைமு வருமானம் கூட காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். நட்புகளே பலகாரங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் புதிய நட்பால் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். அன்பான சிம்மம் ராசினிகளே, அசதி உடலசி வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடலசி சரி செய்யலாம். உள்ளச்சுவரப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கலை இலக்கியத்துறையின் புதிய வாய்ப்புகளை பெறலாம். இலேசி நாடகத்துறை ஏற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு சங்கம் போன்றவற்றிலே புதிய பொறுப்புகள் வர காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, வெற்றி மீது பெருசிலும் நாளாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மகளிர் விலையிலே தக்க சமயத்திலே ஊதல் எதிர்பார்க்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸ் முன்னேற்றம் காணலாம். அன்பான துளாராசினிகளே, இதை கழிப்பானை சொல்லலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மனதில் கேட்டு பல காரியங்கள் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். ஆடை ஆபரணம் சேர்க்கை அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு புதிய வண்டி வாகன அமைய காத்திருக்கிறது. நட்புள்ளே பலகாரங்களை சாதிக்கலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல லாபம் பெறலாம். உங்கள் உற்பத்தி சந்தைகளை மதிப்பும் மரியாதையும் முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை கூட்ட பாருங்கள். அன்பான தனுசு ராசினிகளே, வரவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. பழைய கடன்களை அடைக்க பாருங்கள். பாக்கி வைக்க வேண்டாம். எந்த கடனையும் அப்படியே முடிக்க பாருங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். வண்டி வாகனம் அமைய காத்திருக்கிறது. வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பிரச்சனை செய்ய வேண்டாம். பேச்சு நிதானம் தேவை. அன்பான மகர ராசினிகளே, துன்பங்கள் துயரங்கள் வருவதோடு துணை தப்பித்துக் கொள்ளி சமாளித்துக் கொள்வீர்கள். மனம் போன பொருட்களை செய்ய வேண்டாம். பேச்சுவார்த்தை நிதானம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். விவாதம் செய்ய வேண்டாம். வேறு பிரச்சனை செய்ய வேண்டாம். நட்புள்ளி பலகாரங்களை சாதிக்கலாம். வண்டி வாகன அமைய காத்திருக்கிறது. காலை பொழுது மாலை பொழுது வரமைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, மனதில் தெளிவு ஏற்படும், ஆனந்தம் ஏற்படும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்மீக ஈடுபாடோடும் ஆன்மீக நட்டங்களோடும் திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். இதுவரை பெற்றோர்கள் மருத்துவர்கள் கட்டுக்கூற காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசிகளே, போட்டி போறாமல் இருக்கத்தனை செய்யும் இருந்தாலும் சமாளித்து கட்டுவீர்கள். நட்புள்ளி பலகாரங்களை சாதிக்கலாம். புதிய நட்பாடு புன்னகை போக்கலாம். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். வீண் விரயங்களை மாற்றிக்கொள்ளவும். சுபரியங்களை ஆக்கிக் கொள்ளவும். அன்பானவர்களுக்கான சிறப்பான ஜோதிடர் கேட்டிங்கன்னா, பொதுவாக மகாலட்சுமி படத்தை வீட்டின் உள்நோக்கியே வைக்க வேண்டுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.